ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபிஸ். இன்றைக்கி உங்களுக்கு கருவேப்பிலை புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்கணும். இது நல்லா வறுபடணும். நல்லா கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா வெடிக்கணும். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கேன். சுட்டு பெருங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். எப்போதுமே எல்லா சட்னிக்குமே நீங்கள் பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலையும் இந்த புதினாவையும் நல்லா அலசி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு அதையும் இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிடுங்க. புதினா வதக்குனிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பச்சையாக சாப்பிட்டா அது ஒரு மாதிரி வாசனை வரும். இதுக்கே நான் வந்து ரெண்டு பத்தை தேங்காய் போடுறேன். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு இதிலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். இது வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக நாம் வந்து புளி போட்டுக்கலாம். புளி போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். எல்லா சட்னியுமே நான் வந்து புளி கொஞ்சமாக போடுவேன். தேங்காய் சட்னி கூட நான் வந்து கொஞ்சமாக புளி சேர்ப்பேன். புளி சேர்த்து அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. அதனால் புளி போடணும். இது வந்து நமக்கு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கொத்தமல்லி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் கருவேப்பிலையும் புதினாவும் மட்டும் போட்டு. கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது நமக்கு கண்ணுக்கும் சரி, அது இல்லாமல் நமக்கு வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து கருவேப்பிலை ரொம்ப நல்லது. கருவேப்பிலை பொடி கூட நீங்கள் செஞ்சு அது மாதிரி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த கருவேப்பிலை எல்லாருமே வந்து கருவேப்பிலையை நம்ம தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சால் வந்து இந்த கருவேப்பிலையை நம்ம தூக்கி போட முடியாது. ஏன்னா அரைச்சிட்றோம்டா, அதனால் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இது போடுறேன். நான் சட்னிக்கு வந்து கருவேப்பிலை போடுவேன். இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதில் நம்ம உப்பு எல்லாம் கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்குறோம்ல, கருவேப்பிலை புதினா எல்லாம் வதக்குனது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த வந்து அந்த இலையெல்லாம் அரைபடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம்னா தான் நமக்கு வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா அரைபடும். அதனால் இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா வந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து புதினா கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இட்லி தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கருவேப்பிலை புதினா சட்னி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.